ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் அளவு கோதுமை ரவை வச்சு டிஃப்ரெண்டான சுவையில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல சுவையான மாலை உணவு சட்டுன்னு சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி ஒரு முறை அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊறவிட்டு எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் ஊறது நல்ல ஊறி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறினதும் இப்போ இதை ஒரு வடிகட்டியில் மாற்றி வடிகட்டிக்கலாம் அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது அதனால் ஒரு வடிகட்டியில் மாற்றி வடிகட்டிக்கலாம் இப்போ அதில் வடி விட்டதில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி பூரா வடிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த வடியை விட்ட ரவையை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி ஜாரில் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ இதோட ஒரு கப் அளவு ஃப்ரெஷ்ஷான துருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பால் ஒரு கப் அளவு தேங்காய் அதே கப்பில் கப் அளவு நாட்டு சர்க்கரை நீங்கள் வெள்ளமும் பிடிச்சி சேர்த்துக்கலாம் வெல்லம் இல்லாட்டி நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டு சர்க்கரை கப் அளவு சேர்த்துட்டு இதோட வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துடலாம் கூடவே ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு கால் கப் அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு இருபது செகண்ட் நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மஞ்சள் இருக்கணும் நம்ம சேர்த்த தேங்காய் ரவை வெல்லம் எல்லாமே நல்லா அரைபட்டுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைபட்டிருக்கணும் இப்போ இதோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவையை தூக்களாக காட்டும் கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு சமையல் சோடா இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க இதை சேர்க்கறதுனால உள்ள நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு சமையல் சோடா சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாமே நல்லா கலந்து மாவு ஈஸியாக ரெடியாக எடுத்து பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை ஊற்றுறதுக்கு இது மாதிரி கேக் மோல்டு என்கிட்ட இருந்தது நான் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட இல்லாட்டி நீங்கள் சில்வர் டப்பா சில்வர் கிண்ணம் எதுவாக இருந்தாலும் எடுத்துங்க இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் சில்வர் கிண்ணம் சில்வர் டப்பா எதுவாக இருந்தாலும் எடுத்துங்க அதில் கொஞ்சமாக நெய் எல்லா இடம் பரவ மாதிரி தடவிக்கிங்க அப்போ தான் எடுக்க பார்த்து அடியில் ஒட்டாமல் வரும் இப்போ நெய் தடவிட்ட தடவந்தல நம்ம கலந்து வச்ச மிக்ஸிங்கை இதில் ஊற்றிக்கலாம் அளவுக்கு திக்காக இருக்கணும் தண்ணிலாம் சேர்க்காம நல்லா திக்காகவே மிக்ஸார் நல்லா வச்சு விட்டுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு குட்டி கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு சூடானதும் இதோட பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூடவே பொடியாக கட் பண்ண முந்திரி இதோடய பாதாம் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த நெய்யில் லைட்டாக செவர்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் லைட்டாக இது மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இதை மாவு மேலே சுற்றியும் பரவலாக ஊற்றிக்கலாம் நம்ம தேங்காய் இந்த முந்திரிலாம் வறுத்துட்டு சேர்க்கறதுனால நம்ம சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கறதுனால இது மாதிரி சுற்றிலும் பரவலாக ஊற்றிட்டு இப்போ இதை லைட்டாக டப்பாவை தட்டிடுங்க ஈவனாக சமன் ஆகிடும் இப்போ இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ அதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே கடாயில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேன் பாருங்கள் தண்ணி சூடாகிடுத்து அந்த பவுல் எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு இது மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் போட்டுங்க இப்போ மாவு ஊற்றி வச்ச பவுலில் எடுத்து உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சு கடாயை மூடிடலாம் கடாயை மூடி அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு இப்போ வெந்துருத்தான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி பிக் இல்லாட்டி கத்தியால் கூடும் சென்டரில் விட்டு பாருங்கள் ஒட்டாமல் வந்துடுத்துன்னா வெந்திருக்கும் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துடுத்துங்க இதை எடுத்து வெளியே வச்சு ஆறன நபருக்கு கத்தியால் லைட்டாக சுற்றி எடுத்து விடுங்க நம்ம ஏற்கனவே டப்பாவில் நெய் இருக்கோம் அதனால் எடுக்க பார்த்து ஈஸியாக வந்துடும் இப்போ ஒரு பிளேட் போட்டு திருப்பிக்கலாம் திருப்பி தட்டிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வருது பாருங்கள் டப்பாவிலையும் அதிகமாக ஒட்டல பாருங்கள் அடியில் இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு திருப்பிக்கலாம் இது மாதிரி திருப்பிட்டு இப்போ இதை கத்தியால் வேணுன்ற ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி ப்ளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈஸியான மாலை உணவு ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கோதுமரை வந்ததுன்னா தேங்காய் நாட்டு சக்கரெலாம் சேர்த்து இது மாதிரி சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான மாலை உணவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்